வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸ் வந்து என்னதுன்னா வெயிட் லாஸ் சீரீஸ். வெயிட் லாஸ் சீரீஸில் நீங்கள் எந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலான்னா, ஒரு டயட் இருக்கும், சில டயட்லாம் ஒர்க் ஆகுதா, இது வந்து ஒர்த்து தானா, இல்லை இந்த டயட்டை வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வரும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக வராது. எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வெயிட் குறைக்கலாம், 7 days இதை ட்ரை பண்ணலாம், அப்புறம் டயட் சார்ட், அந்த மாதிரி வீடியோ தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக ரெசிபீஸ் ஏதாவது வந்துன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் மட்டும் இந்த இதில் வெயிட் லாஸ் இதில் போடலாம். ஆனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ், ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். நானும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அக்காவும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கா, பட் நானும் அக்காவும் இப்போ ரெண்டு பேருமே வெயிட்டும் போடவும் செஞ்சிட்டோம். நம்மளோட பாடி வந்து அப்படி தான், ஏதோ ஒன்றில் கம்மிட் ஆகும்போது முதல்ல நானும் அவளும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கம்மி பண்ணோம். பட் இப்போ வந்து யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு, ஃபஸ்ட் இப்போ இனிஷியலாக நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா போட்டிருக்க வெயிட்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். நீங்கள் சேஞ்சஸ் அப்படின்னு கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதே வெயிட் வந்து சேமாக மெயின்டைன் ஆகும். அந்த வெயிட் வந்து குறையணும்னா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கண்டிப்பாக எடுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சுகர் கட் பண்ணுங்கள், பால் குடிக்காதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னதுன்னா வெயிட்டை வந்து மெயின்டைன் தான் பண்ணும். இது தாண்டி ஒரு ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா போனீங்க, அதனால தான் கண்டிப்பாக உங்களோட வெயிட் வந்து குறையும். இதுதான் இதோட இது. நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணியிருப்பீங்க, நான் சுகர் கட் பண்ணேன், பால் கட் பண்ணேன், வாக்கிங் பண்ணேன், ஆனால் எனக்கு இன்னும் வெயிட் குறையல அப்படின்னு நிறைய பேர் நார்மலாக சொல்வீங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் எடுக்கணும். சுகரையும் பாலையும் கட் பண்ணால் வெயிட்லாம் குறையாது, அரிசி தாப்புல அப்படிலாம் வெயிட்லாம் குறையாது, வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். வெயிட் குறையணும்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு இது எடுக்கணும். நான் இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா மிலிட்ரி டயட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மிலிட்ரி டயட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவான இது. ஜஸ்ட் 3 days தான், 3 days நமக்கு வந்து 4.5 kg வரைக்கும் கம்மி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் 3 days எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஆமாம், நான் இப்போ மிலிட்ரி டயட்டில் தான் நான் இருக்கிறேன். March 1st நான் மிலிட்ரி டயட் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி லைவாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பெரிய ஹைலைட். ஸோ மிலிட்ரி டயட்னா என்ன, அதில் என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மிலிட்ரி டயட்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ரொம்ப ஈஸியான டயட் தான், 3 days மட்டும் போதும். நமக்கு ஜிஎம் டயட் கூட இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஆனால் அது 7 days ஃபாலோ பண்ணணும். இது வந்து 3 days, ஸோ நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வீக்கெண்டில் வந்து நம்மளால் டயட் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இனிஷியலாக இதை மட்டும் ட்ரை பண்ணால் போதும், நீங்கள் அடிக்கடி எப்பவும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 3 days தான். இதே மாதிரி நம்ம பண்ணுறது வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்கள் பாடியை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. எப்பவும் எதாவது சாப்பிட்டுட்டு பாடியை எப்பவும் மூவ்லேயே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கம்மியாக சாப்பிட்டு நம்ம பாடியை வந்து கொஞ்சம் கம்மியாக ரெஸ்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான் இந்த டயட்டில். மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதில் நீங்கள் சாப்பிட போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான் சாப்பிடுவீங்க. அவங்களே என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், லன்ச் என்ன சாப்பிடணும், டின்னர் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே அளவு குவான்டிட்டி மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம எவ்வளோ சாப்பிட போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மிலிட்ரி டயட்டில் day 1, March 1st ஆகுது. வாங்க இப்போ என்னோடய வெயிட் என்னன்னு செக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ வெயிட் ஆகிட்டேன்ட்டு, 63.7 kg இருக்கேன் இப்போ. day 1 பிரேக்ஃபாஸ்ட் வீட் பிரெட், பீனட் பட்டர் 2 teaspoons, கிரேப் ஃப்ரூட் வந்து 1/2. நான் இதில் வந்து தெரியாமல் பீனட் பட்டர் வச்சு தடவிட்டு 2 bread எடுத்துட்டேன். அது கூடவே க்ரீன் டீ குடிக்கணும். கிரேப் ஃப்ரூட்னால் இது வந்து ஆரஞ்ச் கிரேப் ஃப்ரூட், ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு அந்த ஃப்ரூட் கிடைக்கல, ஸோ நான் அதுக்கு பதிலாக ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 orange தான். இந்த 3 தான். இதுக்கு நடுவில் வந்து 11 o'clock ஸ்நாக்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. க்ரீன் டீ அல்லது பிளாக் காஃபி, பிளாக் டீ எது வேணாலும் குடிக்கலாம், ஆனால் சுகர் சேர்க்கக்கூடாது. இந்த 3 தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக லன்ச்சு தான் இது பண்ணோம். இந்த day 1 நம்ம 1300 calories வந்து சாப்பிடுவோம், 1300 calories சாப்பிடுவோம். இப்போ லன்ச்சுக்கு வந்து வீட் பிரெட் 1, டியூனா வந்து 1/2 cup ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டியூனா, அதாவது டியூனா ஃபிஷ்ஷு நம்ம கடையில் கிடைக்கலாம். அந்த ஃபிஷ்ஷை வந்து இவங்க டின்னில் போட்டு வச்சுருப்பாங்க, சாலிட் வித் சன்ஃப்ளவர் ஆயில்னு போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் நிறைய ஆயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ப்ரிசர்வேஷன் பண்ண ஃபிஷ்ஷு தான் இது.
டியூனா ஃபிஷ்னா. இதை நம்ம வெங்காயம் போட்டு சும்மா சாட்டை பண்ணி ஒரு வீட் பிரெட்டோட வச்சு சாப்பிட போகிறேன். இதுதான் என்னோட லஞ்ச். இது கூட நான் ஒரு சும்மா ஒரு க்ரீன் டீ குடிக்கிறேன். நீங்கள் க்ரீன் டீ, பிளாக் காஃபி எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டம் குடிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த டயட் ஃபுல்லாகவே தண்ணி குடிக்கணும். இப்போ டின்னர், டின்னர் வந்து ஹாஃப் கப் பீன்ஸ், ரொம்ப யம்மியான டின்னர். ஹாஃப் கப் பீன்ஸ், இது வந்து ஹாஃப் குக்குடு. அதுக்கப்புறம் சிக்கன், சிக்கனை வந்து வெறுமனை சும்மா சாட்டை பண்ணி சாப்பிடலாம். நான் லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்பிள், அது கூடவே ஒரு பனானா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம். இது இவ்வளோந்தான், ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். இது இவ்வளோந்தான் என்னோடய டின்னர். டின்னர் வந்து நல்லாவே ஃபில்லிங்காக தான் இருக்குது. நம்ம இந்த டயட் ஃபுல்லாகவே பனானா சாப்போம். ஸோ நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியான டயட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும், அப்புறம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷேப் வரணும், நம்ம ஷேப்பே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிலிட்ரி டயட்டில் என்னெல்லாம் ரிசல்ட் எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye-bye.